தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. சுவாமி, ராமானுஜர் இருந்த காலத்திலெல்லாம் நம்மெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ராமானுஜர் வாழ்ந்தபோது அவரோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்து அவரோட பேசக்கூடிய இது இப்ப கிடைக்குமா சுவாமி? சில குழந்தைகள் இப்பெல்லாம் டைம் மிஷின் டைம் மிஷின்கிறான். அது ஒரு அந்த டைம் மிஷினில் போய் ராமானுஜர் காலத்தில் போய் நான் இருந்துக்கு அது வந்தால் கிடைச்சா போயிருப்பேன், இப்படி எல்லாம் குழந்தைகள் ஆசைப்படுறது உண்டு. ஸ்ரீ எம்பெருமான் திருவடி பிடித்த அத்தனை பேருக்கும் அந்த ராமானுஜருடைய அவருடைய நெருக்கத்தில் அவரை நேரில் பார்த்து அவருடைய திருவாய் மலர்ந்து அவருடைய சொல் அசைவு சகலத்தையும் கண்ணுற்று இருக்கணும்னு ஆசை உண்டு. எறும்பியப்பா மாமுனிகளுடைய அன்றா ஒரு நாள் அவர் என்ன காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்கிறாருங்கிறதே தினசரிகையா பண்ணினார். அது அவர் அனுபவித்ததை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணத்துல செய்தார். அது நமக்கும் இன்னைக்கும் அந்த ராமானுஜரோட இருக்கணும்னு ஆசை வரும். சாத்தியம் உண்டா சுவாமி அப்படின்னா நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு வாழும் ராமானுஜர்னு, இப்ப ராமானுஜர் அடியேன் ராமானுஜதாசன் எல்லாம் சொல்றான், ராமானுஜரா பல பேரை சொல்றான். வாழும் ராமானுஜர்னு உண்மையிலேயே இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த மகான் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூரிலே இன்றும் நமக்காக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அச்சைமேனியாக எம்பெருமானார், அவரே நிஜவடிவெடுத்த எம்பெருமானாரா, வாழும் ராமானுஜரா. ராமானுஜர் ராமானுஜர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறார், ஊடகத்தாலையும் மீடியாக்களாலையும் அல்லது பெருமை பேசப்பட்டும் பலவித பிரச்சாரங்களினாலும் சொல்லப்பட்ட பெயர்கள் உண்டு. ஆனா இது எதுவுமே மாசுபடாத எந்த காத்தும் எந்த பெருமை புகழ் இது பேசாமல் அடியவர்கள் உணர்ந்து பேசி பெருமை சொல்லி அப்படி மீடியாவோ விளம்பரமோ தன் பிரச்சாரங்களோ தன் புகைப்படத்தை போட்டு இதெல்லாம் வச்சு ராமானுஜர் இல்ல, அடியவர்கள் சொல்லுகின்றார்கள் வாழும் ராமானுஜர் அப்படின்னு. ஆக இந்த மீடியா இன்னைக்கு காலகட்டம் மீடியால தான் புகழ் வாங்கணும் பெருமை அது விளம்பரம் காலகட்டமா போயாச்சு. ஆனா இது எதுவுமே இல்லாமல் ராமானுஜர் வாழும் ராமானுஜன் ஒருத்தர் பேர் வாங்குறாருன்னா அவர் தான் மகான். அவர் சுவாமி எம்பார் மடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அந்த மகாபுருஷ திருவடியை வணங்குகிறார். அவருக்கு கார்த்திகை திருநட்சத்திரமாக நேற்று 96 திருநட்சத்திரம் கண்டருள்கிறார். திருநட்சத்திரம் எல்லாருக்கும் வரும், ஆனா அந்த திருநட்சத்திரத்திலையும் இன்றைக்கும் அவர் நல்ல நலத்தோடு இருந்து அடியவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். அவரிடம் போனாலே முதல்ல பிரபந்தத்திலிருந்தும் கீதையிலிருந்தும் மிக பல விஷயங்கள் தெளிவாக வரும். எல்லாரும் தான் சொல்றார், கீதையை சொல்றா எல்லாம் சொன்னாலும் ராமானுஜர் கொடுத்த அர்த்தங்கள் அவருக்கே உரித்தது, அதை ஈடாக பெருக்கியது மகாமுனிக்கே உரித்தது. அதை எளிய தமிழிலே இன்றைக்கும் சாமானியனை சென்று அடையக்கூடிய தமிழிலே சொல்லக்கூடிய மகான் அவர் ஒருவர் தான். நான் சொல்லல, இன்னைக்கு எம்பெருமானாருடைய 1000வது வருடம் வந்தது, அவருடைய வாழ்க்கை சரிதத்தை எல்லாருக்கும் சேர்க்கணும்னு பார்த்தா எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ பிரச்சாரங்கள் பண்ணவா எல்லாரும் இருந்தாலும் சுவாமி எழுதிய ராமானுஜருடைய சரிதம் அந்த புத்தகம்தான் ஏற்புடையானது. அதுதான் இன்னைக்கு நிறைய அதை பிரிண்ட் செய்து நிறைய எல்லோருக்கும் கிடைத்து எளிதாக உணரக்கூடியவர். வேதம் தமிழ் செய்தமாறன் அப்படின்னு சொல்லுவோம், அவர் தமிழிலே வேதத்தை கொடுத்தார். அந்த தமிழையும் எளிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியர்
எம்பா சுவாமி இன்னைக்கு அந்த மடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர். ஒரு தீபம் வந்து எங்க போனாலும் வெளிச்சத்தை கொடுத்துரும். அது மாதிரி சுவாமி எழுந்தருளியதும் இந்த எம்பார் மடத்துக்கே ஒரு தனி பெருமை. நிறைய சீடர்கள் எப்பொழுது நீங்க ஒரு திருமாளிக்கோ அல்லது மடத்துக்கோ போனா சுவாமி வந்து இந்த இதுல இருக்கார் அப்படி இருக்கார்னு பார்க்கலாம். ஆனா இந்த சுவாமியை மட்டும் உள்ள நுழைஞ்சதுமே பார்க்கலாம், அரியாசனத்துல உட்கார்ந்துண்டும் எல்லாருக்கும் எல்லாரும் யாரு பாமரர் சாமானியர்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற இன்னைக்கும் 96வது திருநட்சத்திரத்திலையும் எல்லாரும் காணலாம். இது எந்த கேமராவுக்கு முன்னாடியோ மீடியாவுக்கு முன்னாடியோ நின்று செய்த பிரச்சாரம் அல்ல. அதை தவிர அடியவர்க்கு எளியவர், அடியவங்கள் எல்லாம் எங்களையும் ஒரு பொருளாக்கி சுவாமி எனக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. சுவாமிய அவர் பூர்வாசிரமத்தில் அவர் ஜீயராக அவர் எழுந்துள்ளதுக்கு முன்னாடியிலிருந்தே சுவாமியோட நெருக்கம் உண்டு. இதே மாதிரி எல்லாருமே சொல்ல முடியும். ஏன்னா அவர் யாரிடையும் ஒரு பெருமை இல்லாமல் கலந்து இருக்கக்கூடிய நீதன கலப்பான்னு எம்பெருமானை சொல்லுவது போல உள்ளவர். அடியனுக்கு திருமணத்துக்கும் போது சுவாமி எழுந்தொழுகிறார். அப்போதான் அவரை பார்க்கிறேனா, அவர் கக்கத்தில் அப்படி ஒரு 5-6 3-4 புத்தகங்கள், இந்த வழக்கையில் எம்பெருமானாருடைய அந்த லேமினேட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய திருவுருவம் வச்சுண்டு அப்படியே திருமண் காப்போட அவர் வந்து அன்னைக்கு நின்னது இன்னைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. சுவாமி கொடுத்த அந்த ராமானுஜ திருவுருவம் இன்றைக்கும் அடியவங்களுடைய பூஜை அறையிலே இருக்கு. அவர் அதை கொடுத்து எங்களை அந்த பாசுரப்படியை வாழ்த்தியதை மறக்கவே முடியாது. ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், பெரிய மகானுடைய சம்பந்தம் ஒருவரை எந்த நிலைமைக்கு வசத்துங்கிறத அடியங்களுடைய வாழ்க்கையை அதுக்கு உதாரணம். அடியங்கள் சமாசனையும் செய்து கொள்கிற பொழுது சுவாமி எழுந்தருளினார், கூடவே இருந்து சமாசேனை நடந்தது. எல்லாரும் இன்னைக்கு ஒருத்தர் வரணும்னா அவ்வளவு முன்னெச்சரிக்கை பண்ணணும், அவ்வளவு ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அடியேன் எழியேன்னு அந்த அடியேன்கிற பதத்துக்கு அர்த்தமாக திகழக்கூடியவர். சமாசேனை ஆனதும் திருவரங்கத்தில் உடனே பெருமாளை எம்பெருமானை சேவிக்கலான்னு சுவாமி என்னோட எழுந்திருந்தார். உள்ள போறோம் புறப்பாடு. அப்போ புறப்பாடு கண்டதும் எல்லாரும் சுவாமி அடையாளம் கண்டுண்டு சுவாமி முன்னாடி எழுந்துடணும் எழுந்துடணும்னு சொல்லி அவரோட நாரோட பூவோட சேர்ந்த நார் ஆணைனார் அவரோட அப்படி ஒட்டிண்டு போயாச்சு. அங்கே படியேற்றம், திருவரங்கத்து படியேற்றத்தை அன்னைக்கு தான் பார்த்தேன். கிட்ட முதல்ல நின்று எல்லா நடையும் எனக்கு சேவை கிடைச்சது. சேவை கிடைச்சது பெருமாள் பள்ளியறை சேவைக்கு போறா எல்லாருமே அனுப்பியாச்சு. அன்னைக்கு இரவு நேரம் பள்ளியறை, இரவு நேரத்தில் பள்ளியறைக்கு போறார் எம்பெருமான். எல்லாரும் அனுப்பியாச்சு. நான் சுவாமியும் நானும் மட்டும்தான் இருக்கோம். பௌர்ணமி நேரம் அன்னைக்கு. அப்போ எங்களுக்கு அந்த ஸ்ரீராம்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இருவருமே அந்த கோயிலில் வளவரம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இரவு நேரம் அப்படியே அந்த விமானம் அப்படி தங்கத்தில் அந்த உள்ள அதெல்லாம் ஆடுறது அப்படியே சத்தம் சரசரம் கேட்கறது. நாங்கள் இருவர் மட்டுமே அந்த திருவரங்க கோயில இருக்கோம், கற்பனை பண்ணி பாருங்கோ, நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு பக்தி கலந்த ஒரு பிரமையா அப்படியே அங்கே நாங்கள் ஒவ்வொரு இதுன்னு அப்படியே அனுபவிச்சுண்டு அப்படியே வந்தது. இன்னைக்கும் சுவாமிகிட்ட இந்த 96 திருநட்சத்திரத்திலையும் சுவாமியும் மறக்க முடியாது, அடியேனும் மறக்க முடியாது. இதை எப்பயும் நினைச்சுப்போம். இப்படி ஒரு கடாட்சம் அடியனுக்கு கிடைச்சது. சுவாமி 6000 கிலோமீட்டர், இப்ப எல்லாம் மைக்கு மீடியா கேமரா இருந்தா தான் வளம், இவ்வளவு ரூபா கொடுத்தா தான் வருவேன், அதெல்லாம் இல்லை. தானா நடந்து போய் அங்க வயக்காட்டில் உட்கார்ந்து அவளுக்கு பிரபந்தம் சொல்றது யாரால முடியும்? இவ்வளவு ரூபா கொடுத்தா தான் வருவேங்கிறது தானே பேசுவா? சுவாமி அப்படி 6000 கிலோமீட்டர் நடந்திருக்க எந்த விதமான பிரதிபலனுக்காகவும் கிடையாது. இன்னைக்கும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லை, ஆனால் நிறைவு. இன்னைக்கு இந்த சுவாமியை விட்டா
இன்னைக்கு வேதங்கள்ல இவ்வளவு அறிந்து சொல்லக்கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு உறுதியா எல்லாருமே ஏற்றுக்கொண்டவர் எம்பெருமானார். எம்பெருமானாராகவே இன்னைக்கும் இருக்கக்கூடிய சுவாமி எம்பார் மடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர். அங்க அவருடைய சீடர்கள்னா இப்ப அடியேன் சொன்னது மாதிரி ஒவ்வொருவருக்குமே அவரோட நெருக்கம் உண்டு. எனக்கு மட்டும்தான் அல்ல, அதுதான் அவருக்குள்ள தனித்துவம். எல்லோரோடும் நீரென கலந்தார். அவர்களோட அவர்களுக்கு தகுந்த மாதிரியே பேசக்கூடியவர், அந்த வேதங்களை எடுத்து சொல்லக்கூடியவர். அடியேன் அவரிடம் கண்ட ருச்சியில ரொம்ப உள்ளது என்னன்னா, திருப்பல்லாண்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி சொல்லக்கூடியது. அதுவும் அந்த ஏழு வரிகளுக்குள்ளேயே எந்த விஷயத்தையும் அதுக்குள்ளேயே அடக்கி எடுத்து அப்படி சொல்லும் பொழுதுதான் இப்படி விரிக்கிற போது இப்படி ஒன்று இருக்கும்னு நமக்கு தோணக்கூடிய அர்த்தத்தை துணிக்கக்கூடியவர். அவர் வேதங்களையும் பாசுரங்களையும் சொல்லுகின்ற அதை விரித்து நமக்கு புரியற மாதிரி சொல்லக்கூடிய, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் கூட்டம் நிறைய இருக்கும், கேமரா ஓடின்னு இருக்கும், எல்லாம் ஓடின்னு இருக்கும். நன்னா சொல்லுவா, கைதட்டுவா, ஏசியில இருந்து வெளியே வந்துருவா, ஒண்ணுமே புரியல. கேட்டா என்னமோ சொன்னாரு, எல்லோ போனார். இவர் அப்படி அல்ல, எல்லோரையும் உள்வாங்க வைக்கக்கூடிய அந்த ராமானுசர், எல்லோரையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய ராமானுசர். நான் போனேன்னா நானும் என் மாமா பாரியாலும் போய் சேவிச்சுட்டு சுவாமி கிளம்புறோம். ஓ, பிரச்சாரத்துக்கு நேரம் எடுத்தா கிளம்புறேலாம். அதாவது என்னன்னா, அங்க உள்ள மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஆழ்வார்கள் இருந்தா அதையும் பெருமாள் அடியவரா மாத்திருவா அப்படிங்கிற மாதிரி, ஊரும் நாடும் உலகமும் தன்னை போ, அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே எம்பெருமானாருடைய எம்பெருமானுடைய பிரச்சாரத்தில் இருப்பதாகவும் எல்லாருமே அதிலே இருப்பதாகவும் உண்மையில் அடியவங்களும் அப்படித்தான் இருக்கும். அத இப்ப கிளம்பிட்டோன்னு, ஓ, பெருமாள் பிரச்சாரத்துக்கு நேரம் ஆயிடுத்து உங்களுக்கு, இப்படித்தான் பேசுவேன். ஆக இன்றைய வாழ்வியல் கலப்பிடமில்லாத சுவாமி. அவர் 96 திருநட்சத்திரங்கிறது ஒரு எல்லையா இருக்கக்கூடாது, அதையெல்லாம் கடந்து வரணும். ஏன்னா பலவித பூட்டுகளை திறக்கக்கூடிய திறவுகோளா இருக்க, பூட்டுனா எதுனா, பிரபந்தங்கள்லையும் பல இதுகள்லையும் சில பேர்கள் சில அடைவுகளோடு நிறுத்தி வைக்கிறத உடைக்கக்கூடிய திறவுகோள் இவரிடதான் இருக்கு. சுவாமி அப்படிப்பட்டவர். அவருடைய அனுபவங்கள் அடியனுக்கு நிறைய உண்டு. இவ்வளவு காலங்கள்லையும் அவர் அடியவர்களை கலந்து கொண்டுதான் எல்லாம் செய்வார். இன்னைக்கும் தாங்கிறது இல்லை. அந்த எளிமைதான் இன்னைக்கு நான் சொன்னது எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒவ்வொருவருக்குமே அவர் அந்த நெருக்கத்தில் உள்ளவர் தான். இப்போ இன்னார பார்க்க போனோம்னா அவரை பார்க்க போனோம் அவ்வளவு ஒரு ஆடம்பரம் அது இதெல்லாம் கிடையாது. மட ஜீயரா இருக்கிற போதும் கிடையாது, அதற்கு முன்னாடி பூர்வாசிரமங்களையும் கிடையாது. எளிமையானவர், தன்னை பெருமையாக நினைக்காதவர். இந்த மீடியா விளம்பரம் கலப்படமல்லாத மாசு மறுவற்ற அந்த எம்பெருமானாரே இவர்தான். அவர் மேலும் மேலும் அந்த எம்பெருமானாராக எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல அடியுங்கள் கேட்கணும்னு அந்த வாழும் ராமானுஜரை ஒரு நிமிடம் மனதிலே தியானித்து சேவிக்கிறோம். அடியேன், அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன். அடியேன் தொலைபேசி எண் 9894063660.